ஹாய், பேச சார். இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு காரணம்னா ஒரு ஃபோட்டோ. இது கர்நாடகாவில் ரிச்சூருன்னு ஒரு ஊரில் மதுங்கிற ஒரு அக்காவை ரேப் பண்ணி பாதி உடம்பை எரித்து உடம்பில் ட்ரெஸ் இல்லாமல் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டாப்பிக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்தியாவிலேயே ரேப் கேசஸ் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது இல்லை. நடந்தால் அது அடுத்த வாட்டி நடந்துகிட்டே இருக்கு. அது ஸ்டாப் ஆகணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஆனால் இந்தியா வந்து ரேப் கேசஸில் எவ்வளோ ஜாஸ்தி இடத்துல பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? 2017 757 ரேப் கேசஸ் அண்டு 2018 மோர் தேன் 787 அப்படி இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி ஒரு ரேப் கேஸ் நடக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. நீங்கள் இதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணால் அது ஒரு சப்போர்ட் மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் தேம் டு சப்போர்ட் மீ. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கு காரணமே அந்த ஒரு ஃபோட்டோவாலே எனக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ நான் நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். கர்நாடகாவில் ரிச்சூர்னு ஒரு ஊரில் மது வந்து படிச்சுட்ருக்காங்க. இன்ஜினியரிங்காக படிச்சுட்ருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது கரெக்டாக 5/4/19 அவங்க பாஸாக ஃபெயிலானு போய் செக் பண்ணுறதுக்காக அவங்க காலேஜுக்கு அவங்க போயிருக்காங்க. காலேஜ் அவங்க எல்லாத்துலேயும் பாஸ் ஆகியிருந்திருக்காங்க. பாஸ் ஆகிட்டு வர வழியில் அவங்கள ஒரு பையன் வந்து ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணியிருந்தான். அவன் பேர் சுதர்ஷன். அவன் லவ் பண்ணுறியா இல்லையான்னு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை வந்து கடைசியாக கடத்திட்டுருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் இது வந்து தெரியாத அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அண்ணன் வந்து எத்தனையோ வாட்டி கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் கடைசியில் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ஆனால் அவங்க அந்த போலீஸை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. கேட்டால் எலெக்ஷன் இருக்குது, எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. கேட்டால் நாங்கள் கடிச்சிடும் இன்னொரு வார்த்தை அப்படி சொல்கிறாங்க கடிச்சிடும்ன்ட்டு. ஆனால் உண்மையில் நடந்தது என்னன்னா அந்த பையன் அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரேப் பண்ணி பாதி உடம்பை எரித்து பாதி உடம்புல துணி வச்சு அவள் கையை ஒரு லெட்டர் எழுதி சொல்லி நான் ஃபெயில் இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணனால தான் நான் சாகுறேன்னு சொல்லி அவள் கையால் எழுதி அந்த கையை உடச்சி பாதி கை இல்லாமல் அவளை தூக்கு போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்ச நாள் ஒரு 17th அன்னைக்கு அவங்க பர்த்டே 17th அவங்களோட பர்த்டே அந்த அக்காவோட பர்த்டே 17th போலீஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்நாடகாவில் ரிச்சர் ஒரு ஊரில் ஒரு கேஸ் இது மாதிரி நடந்திருக்கு. அப்போது இவங்க போலீஸ் வந்து அங்கே போய் இது பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, விசாரிச்சுக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவள் வந்து ஃபெயில் ஆகினால தான் இந்த மாதிரி பண்ணுறா சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு ரிசல்ட்டு வீட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கு. அவள் எல்லாத்துலேயும் பாஸ்ட்டு போலீஸே மறைக்கிறாங்க. இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரியல. போலீஸுங்க வந்து எதுவும் ஓப்பனாக சொல்லலை. கட்சி எலெக்ஷன் சொல்லி அந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க. இன்னொரு சைடில் ஐபிஎல் நடக்குது. எத்தனையோ விஷயம் நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகணும். இந்த விஷயத்தை நம்ம ட்ரெண்டாக்கி இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக நிற்கணும். இந்த விஷயம் இதுதான் லாஸ்ட்டு நடக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அதுக்காக இது என்னோடய சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் காசுக்காக இந்த வீடியோ செய்யலை. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மானிட்டைஸ் ஆப்ஷன்ஸ் கூட நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட். இது என்னோடய வாய்ஸ். நான் இந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்காக போகுது. ஜஸ்டிஸ் ஃபார் மது. ஆல்வேஸ் ஜஸ்டிஸ் ஃபார் மது. இந்த கேஸ் யாரும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த கேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த கேஸ் வந்து எலெக்ஷன்னால் யாரும் கண்டுக்கல. போலீஸுங்க வந்து ஒரு இது கூட ஆக்ஷன் கூட எடுக்கலை. ஆனால் ஒரு பையனை கண்டுபிடிச்சிருக்காங்க மலை சைடில் எங்கேயோ ஓரத்தில். அவன்தான் அதை பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கில்லர் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஷுவராக அது அவன்தான் தெரியல. இந்த நியூஸ் உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா
இன்னைக்கு இது மீடியாவில் போடுறாங்களோ அன்னைக்கு இதை வந்து அவங்க ஏன் என்ன காரணம் சொல்லி அவங்க போடலன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஏன் மீடியா போடலன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு காரணம், ரேப் பையனை பண்ண பையனும் ஹிந்து, ரேப் பண்ணப்பட்ட பொண்ணும் ஹிந்து. இவங்க ரெண்டு பேரும் ஹிந்துனால அதில் வந்து அவங்க வந்து அந்த மீடியாவுக்கு வந்து சரியான மசாலா கிடைக்கல. மசாலான்னு சொல்கிறத விட ஒரு நல்ல டாபிக் சுவாரஸ்யமாக போகிறதுக்காக அவங்க வந்து அந்த நியூஸுக்கு வந்து டிஆர்பிக்காக அவங்க வந்து இந்த நியூஸை எதுவும் பெருசாக ஆக்கலை. இதே அந்த பையன் வந்து முஸ்லீமாக இருந்தோ, அந்த பொண்ணு ஹிந்துவாக இருந்தோ, இல்லை அந்த பையன் ஹிந்துவாக இருந்தால் அந்த பொண்ணு முஸ்லீம் இல்லை கிறிஸ்டியனாக இருந்தால் இந்த நியூஸ் கண்டிப்பாக உண்மையிலேயே இதாக இருக்கும். அப்படி ஆகாத காரணம்னால்தான் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ மட்டமாக போயிருக்கு. நீங்கள் எனக்கு திஸ் இஸ் மை லாஸ்ட் வேர்ட், ஐ ரிப்பீட் திஸ் அகைன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் இதே தானே செய்வீங்க. அதே மாதிரி அவங்களும் நம்மளுக்கு ஃபேமிலி. ஸோ வி வில் ஜஸ்டிஸ் ஃபார் மது, யூ வில் சப்போர்ட் மீ. ஐ ஹோப் யூ ஷேர் திஸ். தேங்க்யூ.